சீதாராம் ராமரும் லக்ஷ்மணரும் சபரியோட ஆசிரமத்திலேருந்து கிளம்பி ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்தா தே ஹேட் லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் இன் தெம் தட் இப்போ நம்ம எப்படி அந்த சீத்தையை கண்டுபிடிச்சிடுவோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸோட கிளம்பி பம்பா நதி கரைக்கு வந்தாலாம். பம்பா நதி அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா ரிஷியமுக பர்வத்தம் பக்கத்துல இருக்கான் இந்த பம்பா நதி. ஸோ அந்த பம்பா நதி கரைக்கு வந்துட்டும் அங்க இருக்கிற நேச்சரை பாக்குறா. இது ஸ்ப்ரிங் சீசன், சித்திர மாசம். இங்க எப்படி இருக்குன்னா மாமரங்கள், மேங்கோ ட்ரீஸ்ல எல்லாம் குட்டி குட்டி குட்டியா ஒயிட் ஒயிட்டா ஃப்ளவர்ஸ் இருக்கான். நீம் ட்ரீஸ்ல எல்லாம் ஒயிட் ஒயிட்டா ஃப்ளவர்ஸ் குட்டி குட்டி குட்டியா இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் ஸ்மெல் இருக்கான். அப்படியே அந்த ஃபாரஸ்ட் ஏரியாலே அவ்வளோ பியூட்டிஃபுல் ஸ்மெல் ஒன்று இருக்கான். நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்ததுனாலே வந்து ஒரு ஸ்வீட் ஸ்மெல் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல. அது மாதிரி எல்லா ட்ரீஸ்லயும் அவ்வளோ அழகா ஸ்மெல் இருக்கான். லீவ்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷா அப்படியே பியூட்டிஃபுல் க்ரீன்ல, ஃப்ரெஷ் க்ரீன்ல இருக்கான். அப்படியே அந்த இடமே ஒரு அவ்வளோ சீனிக் பியூட்டியா இருக்கான். அதை பார்த்த உடனே ராமர் ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வந்தது, கரெக்ட், சீதையை தான் ஞாபகம் வந்தது. சீதைக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்குமே, இது என்ன மரம், இது என்ன பூ அப்படின்னு வந்து ஒரு ஃபுல் என்தூசியாசமோட அவ்வளோ சைல்ட் லைக்கா இருப்பாளே. இப்போ இதெல்லாம் வந்திருக்கிறது எங்கேருந்து பார்த்துட்டு இருக்காளோ, எப்படி என்ன மிஸ் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு மனசெல்லாம் சீதை கிட்ட போயிருந்தேன். அந்த சீசன்ல இந்த குயில் இது மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் கூட அழகா அது பாட்டு சிங் பண்ணிட்டு இருக்கும். ஏன்னா அதுவும் ஹாப்பியா இருக்கு இல்லையா, இது மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கே ஹோல் சீசனே ஃப்ரெஷ்ஷா இருக்குங்கிறச்சே. அப்போ அதுவும் அழகா பாடிட்டு இருக்கும். மயில் எல்லாம் டான்ஸ் ஆடுறதுதான். இதெல்லாம் ஒன்னொன்னா ஒன்னொன்னா பாக்கிறச்சே பாக்கிறச்சே ராமர் சீதையை ரொம்ப மிஸ் பண்றார். அவருக்கு அப்படியே மனசு சீதை கிட்ட போய், பாவும் சீதை எங்க இருக்காளோ தெரியலையே, என்ன கஷ்டப்படுறாளோ தெரியலையே, நான் அவளை ப்ரொடெக்ட் பண்ணாம விட்டுட்டேனே, என்னோட டியூட்டியை நான் ஒழுங்கா பண்ணலையே அப்படின்னு அவருக்கு ரொம்ப வருத்தங்கள் தான். லக்ஷ்மணர் கூடவே இருக்கார். லக்ஷ்மணரோட பேரை பத்தி நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட்லயோ செகண்ட் எபிசோட்லயோ சொல்லியிருக்கேன். என்ன அவரோட பேர் அப்படின்னா லக்ஷ்மி வர்தனகா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா என்ன அப்படின்னா அவர் இருக்கிற இடத்துல லக்ஷ்மி க்ரோ ஆகும். லக்ஷ்மினா வெல்த். ஸோ வெல்த் க்ரோ ஆகும். லக்ஷ்மிங்கிறது லக்ஷ்மி தேவி சுவாமி. பட் தி அதர் தி மீனிங் ஆஃப் லக்ஷ்மி தேவி அப்படிங்கிறது வந்து வெல்த்ங்கிறது ஒரு சிக்னிஃபிகன்ஸ். ஸோ அதுல என்னன்னா லக்ஷ்மி க்ரோ ஆகும், வெல்த் க்ரோ ஆகும் அப்படின்னா இங்க இவ காட்டுல சுத்தின் இருக்கிறச்சு எந்த வெல்த் க்ரோ ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தா, எப்பெல்லாம் ராமர் அப்படியே லோ ஆகி எனக்கு ரொம்ப சேடா இருக்கு, நான் சீத்தையை மிஸ் பண்றேன், நம்ம எப்படி சீத்தையை மீட்டுன்னு வரப்போறோம் அப்படின்னுலாம் வந்து எப்போ லோ ஆறாரோ அப்ப எல்லா லக்ஷ்மணர் அவரை புஷ் பண்ணுவார். இங்க பாருங்க ராமா, உற்சாகோ பலவான் ஆர்யா நாஸ்தி உற்சாகாத் பரம்பலம். ஒரு மனுஷனுக்கு உற்சாகம் தான் ரொம்ப முக்கியம். உற்சாகம்னா என்ன, என்தூசியாசம், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் இருக்கிறதுலே பெரிய பலம். அதை விட பெரிய பலம் எதுவுமே கிடையாது, அதை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி ராமரை லக்ஷ்மணர் புஷ் பண்ணுவார். ஸோ அந்த உற்சாகம் அப்படிங்கிற வெல்த்தை க்ரோ பண்றது ராமருக்குள்ள லக்ஷ்மணர் தான். எவ்வளோ டிஃபிகல்ட்டா இருந்தாலும் டைம்ஸ் லக்ஷ்மணர் கூட இருந்தா நம்ம எல்லாருக்கும் உற்சாகம் இருக்கும். அவர் நம்மளை லோ ஆகவே விடமாட்டார். எனக்கு இது எழுதுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா நம்ம லக்ஷ்மணரை நினைச்சுக்கணும். அவர் எவ்வளோ வேலை பண்ணார் காட்டுல, எனக்கு இது எழுதினா என்ன கிடைக்கும், இது நம்ம இந்த விளையாட்டு நம்ம இப்படி போய் விளையாடினா என்ன கிடைக்கும், இல்லை யோகா பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு விஷயத்துக்கும் வி ஸ்டார்ட் சல்கிங். ஆனா நம்ம லக்ஷ்மணரை நினைச்சுக்கணும். நம்ம லக்ஷ்மணர் மாதிரி இருக்கணும். நம்ம பாட்டு நம்ம டியூட்டியை பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா நம்மளோட என்தூசியாசம் இஸ் வாட் கீப்ஸ் இஸ் கோயிங். அவர் சொல்லி கொடுக்குறாரு இல்லையா நமக்கு, நம்மளோட டியூட்டி பண்ணிகிட்டே இருக்கணும், ராமருக்காக நம்ம டியூட்டியை பண்ணிட்டு இருக்கணும். அண்ட் அவர் பண்ணுற வேலை எப்படி இருக்கு, ராமருக்கே உற்சாகத்தை கொடுக்கறது அது மாதிரி இருக்கணும், அது மாதிரி தான் நம்மளும் இருக்கணும் அப்படின்னு நம்ம லக்ஷ்மணர்கிட்டேருந்து கத்துண்டு நம்ம ராமரை இப்போ இன்னும் சுக்ரீவ மகாராஜா கிட்ட போகிறதுக்கு நம்ம புஷ் பண்ணலாம். இப்போ ராமரும் லக்ஷ்மணரும் இன்னும் முன்னாடி போய் 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 ரிஷியமுக பர்வதம் கிட்ட வந்துட்டாலாம். அங்க வந்த உடனே யாரோ டீ பார்த்தாலாம் அப்படின்ற டப் 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 டப்னு ஒரு நாலு மலைய ஜம்ப் பண்ணி எங்கேயோ போய் ஒளிஞ்சுண்டாலாம். பின்னாடியே ஒரு நாலு வானரால் ஓடினாலாம். யார் அது ஒளிஞ்சுன்றது, சுக்ரீவ மகாராஜா. சுக்ரீவ மகாராஜான்னு சொல்லிட்டு எதுக்காக அவர் போய் ஒளிஞ்சுண்டார் அப்படின்னா, இந்த சுக்ரீவ மகாராஜாக்கு ஒரு அண்ணா வாலின்னு, அவரை பார்த்தா அவருக்கு ரொம்ப பயம், கண்ணா அப்படின்னு பயம். இந்த வாலி எப்படியாவது இந்த சுக்ரீவனை கொண்டுடணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காராம். அதனால எப்படியான இந்த வாலிக்கிட்டே தப்பிக்கணும்னு பயந்து போய் தான் இங்க ஒளிஞ்சுட்டு இருக்கார். இவா யாரோ வந்திருக்கான உடனே மத்தங்க வனம் இருக்கு இல்லையா அங்க வந்து ஒளிஞ்சுட்டாரா இந்த சுக்ரீவ மகாராஜா.
இப்போ அந்த மத்த வானரால் கூட இருக்கிறவெல்லாம் வந்து ராஜா ராஜா எதுக்காக இப்படி வந்தேன் அப்படின்னா நீங்க பாக்கலையா அங்க ரெண்டு பேர் ரிஷி வேஷத்துல போனாரோ வச்சுட்டு வந்திருக்கா கண்டிப்பா வாலிதான் அமிச்சிருக்கணும் என்ன கொல்றதுக்காக ஏன்னா வாலியால இந்த ஏரியாவை என்டர் பண்ண முடியாது இல்லையா அதுக்காக தான் அமிச்சிருக்கா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இப்போ அப்படின்லாம் சொன்ன போது அங்க ஒரு வானரர் இருந்தாலாம் இவர் தான் நம்மளோட சூப்பர் ஹீரோ யார் இந்த சூப்பர் ஹீரோ ஹனுமான் ஹனுமான் வந்துட்டார் இப்போ அவர் என்ன பண்ணாராம் அங்கேருந்து இந்த சுக்ரீவன் கிட்ட சொன்னாராம் மகாராஜா எனக்கு என்னமோ அவ பேட் பீப்புள்னு எனக்கு தோணல வாலியோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எனக்கு தோணல நான் வேணா போய் யாருன்னு கண்டுபிடிச்சுன்னு வரவா அப்படின்னாலாம் சரி போ ஆனா இதே ஃபார்ம்ல போகாத அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு ஹனுமான் தன்னோட வாளோட இருக்கிற குரங்கா இல்லாம அழகா ஒரு ரிஷி வேஷத்துல அங்க போனாலாம் இந்த காட்டுலதான் நிறைய ரிஷி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அது மாதிரி ஒரு ரிஷியா போனாராம் அங்க போயிட்டு ராமலட்சுமணால பார்த்துட்டு கேக்குறாளாம் யார் நீங்க ரெண்டு பேரும் தேவர்கள் மாதிரி இருக்கேள் பாக்குறதுக்கு ஆனா உங்களோட கால் தரையில படுறது ரிஷிகள் மாதிரி இருக்கேள் பாக்குறதுக்கு ஆனா இந்திரனோட போ அதாவது ரெயின்போ இருக்கு இல்லையா அதோட மாதிரி இந்திரனோட போ மாதிரி உங்க கையில போஸ் இருக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஹேண்ட்ஸா இருக்கு ஒரு எலிஃபென்டோட ட்ரங்க் மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கே உங்களோட ஹேண்ட்ஸ் எல்லாம் யார் நீங்க நீங்க நடக்கிறச்சே பார்த்தா சிங்கம் நடக்கிறதா இல்ல ஒரு புல் நடக்கிறதா என்னது எலிஃபென்ட் நடக்கிறதா அப்படின்னு வந்து ஒரு கன்ஃபியூஷனே வரும் போல இருக்கு அது மாதிரி கான்பிடென்டா நடக்கிறீங்களே இந்த பயங்கரமான காட்டுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கீங்க இந்த ஃபாரஸ்டுக்குள்ள யார் நீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு ஹனுமான் கேக்குறாராம் அவர் கேக்கிறத பார்த்துட்டு ராமர் லக்ஷ்மணர் பார்த்து சொல்றாளாம் லக்ஷ்மணா இவர் பேசுறத பார்த்தா ரொம்ப படிச்சவர் மாதிரி இல்ல வேதங்கள் நாலத்தையும் படிச்சிருப்பார் அதோட கூட கிராமரையும் நல்லா படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் இவ்வளோ பண்டிதனா இருந்தாதான் இவ்வளோ அழகா பேச முடியும் இவ்வளோ கோர்வையா பேச முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவரோடு இவர் பேசுறது கேட்கறதுக்கு நீ சொல்லி அவர்கிட்ட நம்ம யாருன்னு அப்படின்னு சொல்லி ராமர் சொன்னாலா ராமர் ஹி வாஸ் ஆஸ்ட்ரக் ஹனுமான் பேசுறத பார்த்து ஹி வாஸ் ஆஸ்ட்ரக் நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம் நம்ம எப்படி மற்றவங்க கிட்ட பேசுறோம் அப்படிங்கிறது நம்மளோட கல்ச்சரை காட்டுறது நம்ம எப்பவுமே நல்ல வார்த்தைகளை பேசணும் எப்பவுமே பாசிட்டிவ் தாட்ஸையே எல்லாருக்கும் கொடுக்கணும் சிஷோ உனக்கு தெரியுமா அது பண்ணா இங்க விழுந்துருவாங்க அப்படி பண்ணா இப்படி வழுக்கிடும் இப்படி பண்ணா அங்க விழுந்துருவாங்க இது மாதிரி தாட்ஸ் எப்ப பாரு நெகட்டிவா பேசிட்டே இருக்கக்கூடாது எல்லாமே பாசிட்டிவா பேசணும் எஸ் சம்டைம்ஸ் சோப் இருக்கும் அந்த இடத்துல பார்த்து போங்க சோப் அங்க விழுந்திருக்கு அப்படின்னு நம்ம காஷன் பண்ணலாம் பெரியவங்க வீட்டுல இருந்தா நம்மளே எஃபர்ட் எடுத்து அந்த இடத்த கிளீன் பண்ணி விட்டுருலாம் ஸோ தட் பெரியவங்களுக்கு ஒன்றும் ஆகாது அது மாதிரி சர்டன் திங்ஸ் நம்ம பண்ண வேண்டியது தான் ஆனால் பயமூத்த கூடாது எல்லாரையும் பாசிட்டிவா பேசணும் அண்ட் வாயிலேருந்து ஒரே ஒரு கெட்ட வார்த்தை கூட வரக்கூடாது ஏன்னா அதுதான் ஒரு நல்ல கல்ச்சர்ட் பர்சனுக்கு அழகு இங்க ஹனுமான் எப்படி பேசினார் ஏய் யார்டா நீ எதுக்குடா இங்க வந்த அப்படின்னு கேட்கல எப்படி கேட்டார் இவ்வளோ அவளோட டிஸ்கிரிப்ஷனை கம்ப்ளீட்டா பாசிட்டிவா கொடுத்து ராஜகுமாரர்கள் மாதிரி இருக்கீங்க தேவர்கள் மாதிரி இருக்கீங்க நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க இந்த காட்டுக்குள்ள அப்படின்னு தானே கேட்டார் அது மாதிரி அவ்வளோ பாசிட்டிவா நம்மளும் பேச கத்துக்கணும் ஹனுமான் கிட்ட இருந்து கத்துக்கலாம் நம்ம இதையும் அதுக்கப்புறம் என்னாச்சா லக்ஷ்மணர் சொன்னாலாம் நாங்க தசரத புத்திரர்கள் என் பேரு லக்ஷ்மணன் இவர் என்னோட அண்ணா ராமன் நாங்க இது மாதிரி காட்டுக்கு வர மாதிரி ஆயிடுத்து அன்ஃபேரா எங்களை எக்ஸைல் பண்ணிட்டா இங்க வந்த இடத்துல யாரும் இவரோட பத்னியான சீத்தைய கடத்திட்டு போயிட்டா அவரை தேடிட்டு வரைச்சு எங்களுக்கு சுக்ரீவன் அப்படின்னு ஒருத்தர் ஒரு வானரர் இருக்கா அந்த வானரரோட ஃப்ரெண்டா ஆகணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு மெசேஜ் கிடைச்சது அதுக்காக நாங்க இங்க வந்திருக்கோம் அப்படின்னு லக்ஷ்மணர் சொன்னாராம் லக்ஷ்மணர் இப்படி சொன்ன உடனே ஹனுமான் சொன்னாராம் என் பேரு ஹனுமான் நான் சுக்ரீவ மகாராஜாவோட ஒரு க்ளோஸ் எய்டு ஒரு மினிஸ்டர்னா அவர் இங்கேதான் வந்து ஒளிஞ்சுட்டு இருக்கார் அவர் தான் என்ன நீங்க யாருன்னு பார்த்துன்னு வர சொன்னார் அதனால நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹனுமான் சொல்லிட்டு வாங்கோ இஃப் திஸ் இஸ் யுவர் பர்பஸ் தென் ஐ வில் டேக் யூ டு ஹிம் அப்படின்னு சொல்லி அவர் தன்னோட வானர ரூபம் எடுத்திருந்தாராம் எப்படி இருந்ததா வானர ரூபம் ஒரு டால் ஜைஜான்டிக் குரங்கு ரூபம் வித் ஹியூஜ் வாலு அந்த மாதிரி இருந்துட்டு ஒரு தோல்ல ராமர் ஒரு தோல்ல லக்ஷ்மணர் ரெண்டு பேரையும் உட்காத்தி வச்சுட்டு
ஒரு ஜம்ப் பண்ணாரா நேரா போய் சுக்ரீவ் மகாராஜா கிட்ட போய் நிறுத்தினாராம். ஒரு ஃப்ரீ ரைட் கிடைச்சது ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும். இதுக்கு மேல ராமர் தரையில நின்று நடந்து இதெல்லாம் பார்க்கவே முடியாது. ஹனுமான் யாருக்கும் அந்த சான்ஸே கொடுக்க மாட்டார். ஸோ அது மாதிரி நேரா சுக்ரீவன் கிட்ட போய் நின்னாலாம். சுக்ரீவன் கிட்ட போய் நின்ன உடனே சுக்ரீவன் கிட்ட சொன்னாரா, ஹனுமான் இவா ராம லக்ஷ்மணா, இவா ரெண்டு பேரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்காக வந்திருக்கா அப்படின்னு சொன்னாலாம். இவா ரெண்டு பேருக்கும் உங்ககிட்ட இருந்து ஹெல்ப் வேணும் அப்படின்னு வந்திருக்கா அப்படின்ன உடனே சுக்ரீவ் மகாராஜாக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் சுக்ரீவ் மகாராஜா கிட்ட ஹனுமான் இவா யாருங்கிறத சொல்லி சுக்ரீவ் மகாராஜாவை பத்தி ராமர்கிட்டையும் சொன்னாலாம். இப்போ இவா ரெண்டு பேருக்குமே ட்ரபிள் இருக்கு. இவா ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிண்டு நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கலாம், அண்ட் நம்ம ரெண்டு பேரும் லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு கட்டி பிடிச்சுட்டு டிசைட் பண்ணலாம். அப்போ ஹனுமான் என்ன பண்ணாராம், அந்த ஏரியால சாண்டல்வுட் கிடைக்கும் போல இருக்கு. ஸோ அந்த சாண்டல்வுட் எல்லாம் எடுத்துன்னு வந்து நடுவுல வச்சு அதை அக்னி ஏத்தினாராம். அக்னின ஃபயர், ஃபயர் ஏத்தி அதை சுத்தி வந்து தன்னோட இவா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் ப்ராமிஸ் பண்ணிட்டாலாம். இது என்ன ஃப்ரெண்ட்ஷிப் ப்ராமிஸ் பண்ணிக்கிறத சுத்தி வந்து அப்படின்னா, இதே தான் நம்ம கல்யாணத்துலயும் பாக்குறோம். கல்யாணத்துல பார்த்தோம்னா ஒரு மாப்பிள்ளையும் பொண்ணும் இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் நடுவுல ஹோமம் அப்படின்னு பண்ணுவான். ஹோமம்னா என்ன, அக்னி ஏத்தி வச்சு மந்திரங்கள் சொல்லுவான். மந்திரங்கள் சொல்லி இதை இவங்க ரெண்டு பேரும் பிரதட்சிணம் பண்ணி வந்து தே ப்ராமிஸ் அ லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஷிப். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரேக் பண்ணவே கூடாது. அது மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், இதே மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை ராமரும் சுக்ரீவனும் இன்னைக்கு இது மாதிரி ஒரு ஸ்வேர் பண்ணிருந்தா, தட் தே வில் ஹாவ் அ லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஷிப், இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தா. ப்ராமிஸ் பண்ணிட்டு இப்போ என்னாச்சு, சுக்ரீவன் தன்னோட கதையெல்லாம் சொல்றா. அது நான் என் ஒய்ஃபை மிஸ் பண்ணுறேன், இந்த வாலி எடுத்து வச்சுட்டா என் ஒய்ஃபை, எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு ராஜ்யமே இல்லை, இது மாதிரி நான் கொகை கொகையாக சுத்தின்னு இருக்கேன், மலை மலையாக சுத்தின்னு இருக்கேன், இந்த இடம் தான் எனக்கு சேஃபஸ்ட், அதனால தான் நான் இங்கே இருந்துருக்கேன் அப்படிங்கிறதா ராமர் சொல்கிறார். நான் என் சீத்தையை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், என் சீத்தையை யாரோ ராவணன் கடத்தின்னு போயிட்டானா, எங்கே இருக்கானே தெரியல அப்படின்னு சொன்ன உடனே, இருக்கா இருங்க எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துடுது அப்படின்னு சொன்னா சுக்ரீவன். என்ன ஞாபகம் வந்தது அப்படின்னா, ஒரு லேடிய ராவணன் தூக்கின் போறத நாங்க பார்த்தோம் ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி. அந்த லேடி எல்லோ கலர் சாரி கட்டின் இருந்தா, அண்ட் அந்த லேடி தன்னோட கையில இருக்கிற ஜுவல்லரி இதெல்லாம் கயட்டி தன்னோட சாரியிலே கட்டி போட்டு அங்க தூக்கி போட்டாளே அப்படின்னு சொன்னான். நான் அதை எடுத்து வச்சிருக்கேன், இருங்க நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒரு குகைக்குள்ளேருந்து ஒரு பொட்டலத்தை எடுத்துன்னு வந்து காமிச்சா, ஃபுல்லா சீத்தையோட ஜுவல்லரி. அதை பார்த்த உடனே லக்ஷ்மண ராமரால ஒழுங்காவே பார்க்க முடியலையா, அவர் கண்ணில் ஒரே தண்ணியா, கண்ணில் தண்ணி வந்ததுன்னா அதுவே ஒரு கர்டன் மாதிரி பிளாக் பண்ணும் இல்லையா, அது மாதிரி பிளாக் பண்ண உடனே ராமரால பார்க்க முடியல. லக்ஷ்மணா லக்ஷ்மணா இங்க பாரு சீத்தையோட ஜுவல்லரி இதெல்லாம் நான் எனக்கு தெரியும், இங்க பாரு இந்த பேங்கலை பாரு, அந்த இதை பாரு இதை பாருன்னு சொல்லி எல்லாத்தையும் லக்ஷ்மணர் கிட்ட காமிச்சா. லக்ஷ்மணர் சொல்றாளா, அண்ணா ஐ எம் சாரி, எனக்கு இதுல எந்த ஜுவல்லரியும் தெரியாது, இதோ இந்த காலோட இந்த கொலுசு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்றாளா. ஏன் லக்ஷ்மணா உனக்கு வேற எந்த ஜுவல்லரியும் தெரியாது அப்படின்னா சொல்றாளா, நான் டெய்லி சீத்தைக்கு நமஸ்காரம் பண்ணுவேன், சீத்தைய என்னோட அம்மாவா நான் பாக்குறேன், அதனால நான் சீத்தைக்கு நமஸ்காரம் டெய்லி பண்ணுவேன், அப்படி நமஸ்காரம் பண்றச்சே காலில் இந்த கொலுசை மட்டும் பார்த்துருக்கேன், நான் சீத்தைய மற்றபடி நான் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிறாராம் லக்ஷ்மணர். 14 இயர்ஸ் சீத்தை இவாளோட சேர்ந்து காட்டுல இருந்திருக்கா, அதுக்கு முன்னாடி அயோத்தியால இருந்திருக்கா, அதுக்கு முன்னாடி மித்திரால இருந்திருக்கா, ஆனால் லக்ஷ்மணர் சீத்தையை பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி தனக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்து அப்படி தலை குனிஞ்சுன்னு தான் பேசுவாராம் லக்ஷ்மணர் சீத்தை முன்னாடி. எவ்வளோ சூப்பர்ல நம்ம லக்ஷ்மணர், செம ஹீரோல அவர். அது மாதிரி சொல்லிட்டு ரெண்டு ராமர் கொஞ்சம் அழ ஆரம்பிச்சுட்டாராம். அப்புறம் சுக்ரீவன் சமாதானப்படுத்தி, நீங்க கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பா சீத்தையை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னும் போது, எங்க இருக்கான் அந்த ராவணன், இப்பவே சொல்லுங்க, நான் இப்பயே போய் அந்த ராவணனை கொன்னுடுறேன் அப்படின்னாலாம் ராமர் அப்ப சுக்ரீவன் சொன்னாலாம், எனக்கு அது மாதிரி இந்த ராவணன் எங்க இருக்கான்னு தெரியாது, நம்ம தேடணும், ஆனா எனக்கு இப்போதைக்கு இந்த இடத்த விட்டே நகர முடியாது, ஏன்னா இந்த வாலி என்ன அது மாதிரி பண்ணி வச்சிருக்கான், எனக்கு இங்கேருந்து ஏதாவது கொஞ்சமான ஃப்ரீடம் கிடைச்சாதான் ஐ கேன் கோ அவுட் அண்ட் லுக் ஃபார் சீத்தை அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். உடனே சரி இந்த வாலியோட என்னதான் ப்ராப்ளம் சொல்லு எனக்கு அப்படின்னு சொல்லி ராமர் கேட்டாலாம். வாலிங்கிறவர் என்னோட அண்ணா, எங்க அப்பா வந்து ஒரு சூப்பர் ராஜாவா இருந்தா,
எங்க அப்பா ராஜாவா இருக்கிறச்சு நான் என்னோட அண்ணாக்கு நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கேன். அண்ணானா தம்பி, அண்ணாக்கு தம்பி எப்போவுமே நிறைய சர்வீஸ் பண்ணணும் இல்லையா, அது மாதிரி பண்ணியிருக்கேன். அது மாதிரி பண்ணிட்டு நான் பாட்டு இருக்கிறச்சு எங்க அப்பா ஒரு நாளைக்கு செத்து போன உடனே வாலி ராஜாவா ஆயிட்டார். அப்போவும் நான் எங்க அண்ணாக்கு எல்லா சர்வீஸும் கிங்டம்ல பண்ணிட்டு அங்கேயே இருந்தேன். ஒரு நாளைக்கு எங்க அண்ணாக்கு ஒரு மாயாவின்னு ஒரு பயங்கரமான அசுரன் வந்து அந்த கேட் ஆஃப் கிஷ்கிந்தால வந்து நின்று, ஹே வாலி என்னோட சண்டைக்கு வா இப்போ அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்தினானான். இந்த மாயாவி கத்தின உடனே வாலிக்கு பயங்கர கோபம் வந்துருக்கான். வாலிக்கு ஒரு பேட் ஹேபிட். என்ன பேட் ஹேபிட் அப்படின்னா, யார் சண்டை கூப்பிட்டாலும் அந்த க்ஷணமே சண்டை கிளம்பி போயிடுவானா, அதனால அதை பொறுக்கவே முடியாது. ஞாபகம் இருக்கா சீதா சொன்னா சில பேருக்கு சண்டையே அடிக்ஷனா இருக்கும்னு? அந்த இடத்துல ஒரு ஃபியூ எபிசோட்ஸ் முன்னாடி சீத்தையை கடத்துறதுக்கு முன்னாடி அந்த ரிஷிகள்லாம் ப்ரொடெக்ஷன் கேட்ட போது ஒரு கதையை சொல்லி சில பேருக்கு தன்னோட பவர், தான் கிட்ட இருக்கிற பலம் வந்து அவங்களுக்கு வந்து இட் தேல் பி ட்ரங்க் வித் தட் பவர். அவங்களால அந்த பவரை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம போய் சண்டை போடுவாங்க. அது மாதிரி நீங்க பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால நீங்க சண்டை போட போறீங்களா அப்படின்னு சொல்லி ராமர் கேட்டா இல்லையா சீத்தை. அதே மாதிரி இங்க வாலி யார் சண்டை கூப்பிட்டாலும் சண்டைக்கு போயிடுவாளாம். ஒரு நாளைக்கு இந்த மாயாவி அப்படிங்கிற அசுரன் வந்து சண்டை கூப்பிட்ட உடனே ஓடி போனாலும் வாலி உடனே சுக்ரீவன் சொன்னாலும், அண்ணா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே நீங்க தனியா போகாதீங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லி தன்னோட கதையை தூக்கிட்டு சுக்ரீவனும் ஓடினாலாம். ஓடி 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 போனா ஏர்த்துக்குள்ள ஒரு ஹோலை ட்ரில் பண்ணி அதுக்குள்ள ஒரு கேவ் மாதிரி ஒண்ணு, பெருசா ஒண்ணு, என்லெஸ்ஸா போறதான் அது மாதிரி ஒரு கேவ் ஒண்ணு ட்ரில் பண்ணி அதுக்குள்ள இந்த மாயாவையும் ஓடி போய் ஒழிஞ்சுக்கலாம்னு ஓடினாலாம். வாலி விடுவானா, வாலியும் பின்னாடியே ஓடினாலாம். ஓடி ஓட்டி ஓட்டி ஓடி போனா அப்போ சுக்ரீவனும் அதுக்குள்ள என்டர் பண்ண போச்சு. வாலி சொன்னாலாம், நீ வெளியில இரு, நீ உள்ள வராதே, அப்படி எனக்கு ஏதாவது ஆயிடுத்துன்னா நீ தான் நம்மளோட கிஷ்கிந்தால இருக்கிற எல்லாரையும் பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னாலாம். சரி அப்படின்னு சுக்ரீவன் வெளியிலேயே 1 இயர் வெயிட் பண்ணாலாம். 1 இயர் வெயிட் பண்ணா அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு பயங்கரமா சத்தம் எல்லாம் வந்து நிறைய பிளட் எல்லாம் அந்த ஹோல்குள்ள இருந்து வெள்ள வந்து ஸ்பிளாட்டர் ஆச்சான். அதை பார்த்த உடனே சுக்ரீவனுக்கு ரொம்ப பயம் வந்துருத்தா, எங்க அண்ணாக்கு எதுவும் ஆயிடுத்தோ அப்படின்னு. அப்போ அப்படி பார்த்துட்டே இருக்கச்சு அங்கேருந்து ஃபுல்லா ரத்தம் ரத்தமா வருதான். சுக்ரீவன் வாலி வாலின்னு கூப்பிட்டு பார்த்தா சத்தமே வரலையாம். வாலி கிட்ட இருந்து எதுவுமே ரெஸ்பான்ஸே இல்லையா. எங்க அண்ணாக்கு தான் எதுவும் ஆயிடுத்து, இப்ப இப்படியே விட்டா அந்த மாயாவி வந்து கம்ப்ளீட்டா கிஷ்கிந்தாவே அழிச்சிடுவான்னு பயம் வந்துருத்தான். உடனே என்ன பண்ணாலாம், ஒரு பெரிய ராக், ஒரு போல்டர் எடுத்து அந்த என்ட்ரன்ஸை அடைச்சி வச்சுட்டாலாம். அந்த என்ட்ரன்ஸ் அடைச்சி வச்சுட்டா அப்போ அது புஷ் பண்ணின்னு வெளில வர்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா, அதுக்காக அது மாதிரி பண்ணிட்டு சுக்ரீவன் கிஷ்கிந்தாக்குள்ள வந்துட்டாலாம். கிஷ்கிந்தா வந்து எதுவுமே சொல்லலையாம், குவைட்டா இருந்தாலாம். கொஞ்ச நாள்ல கிஷ்கிந்தால இருக்கிறவங்க மினிஸ்டர்ஸ் அவங்க எல்லாம் என்ன விஷயம் தெரிஞ்சுட்டு சுக்ரீவன் கிட்ட சொன்னாலாம், இந்த கிங்டம்க்கு ஒரு கிங் இல்லாம இருந்தா ரொம்ப பிரச்சனை, வசிஷ்டர் சொன்னார் இல்லையா பரதனை ஏன் ராஜா ஆக்கணும்னு, அது மாதிரி இங்க இந்த மினிஸ்டர்ஸும் சொல்றாளாம், ஒரு கிங்டம்னா கிங் இருக்கணும், கிங் இல்லாம இருந்தா பெரிய ப்ராப்ளம் வந்துடும், அதனால நீங்க கிங் ஆகணும் அப்படின்னு சுக்ரீவன் கிட்ட சொல்ல வேறு வழி இல்லாம சுக்ரீவனும் அந்த ராஜ்யத்தை ஏத்திருந்தாராம். அவர் அந்த ராஜ்யத்தை நல்லபடியா பார்த்துட்டு இருந்தாராம். ரொம்ப எப்படி வாலி ஒரு நல்ல கிங்கா இருந்தாலும் அதே மாதிரி சுக்ரீவனும் ரொம்ப நல்ல கிங்கா இருந்து அந்த ராஜ்யத்தை பார்த்துருந்தாலாம். இது மாதிரி இருக்கிறச்சு ஒரு நாளைக்கு திட்டின்னு வாலி வந்து நின்னாலாங்க. வாலிய பார்த்த உடனே எல்லாருக்கும் ஷாக். ஏன்னா எல்லாரும் என்ன ரொம்ப சேடா இருந்தா வாலி செத்து போயிட்டான்னு நினைச்சா, ஆனா இப்போ வாலிய பார்த்த உடனே ஒரு ஷாக் ஆனாலும், ஆனா இட் வாஸ் ஆல்சோ அ பிளசன்ட் சர்ப்ரைஸ். பார்த்த உடனே சுக்ரீவன் ஓடி வந்து நமஸ்காரம் பண்ணி, அண்ணா நீங்க வந்துட்டேலா அப்படின்னா, அப்போ வாலி ரொம்ப கோவமா, வாலி என்ன நினைச்சுட்டா சுக்ரீவன் நம்ம செத்து போகணும்னு நினைச்சுட்டு அந்த போல்டர் அங்க போட்டு மூடிட்டா, பிகாஸ் ஹி வாண்டட் டு பிகம் தி கிங் அப்படின்னு நினைச்சுட்டா. ஹி டிட் நாட் ஆஸ்க் சுக்ரீவா வாட் ஹேப்பன்ட், ஹி அஸ்யூம் திங்ஸ். கோபத்தினால ஹி அஸ்யூம் திங்ஸ். தமிழ்ல ஒரு சேயிங் இருக்கு, ஒரு ப்ராவர்ப் இருக்கு, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு. கோபம் எங்க இருக்கோ அங்க மூளை வேலை செய்யாது, சோகம் எங்க இருக்கோ அங்க மூளை வேலை செய்யாது. நம்ம நம்மளோட எமோஷன்ஸை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு தான் ஒரு டெசிஷன் பண்ணணும். எந்த டெசிஷனையுமே எமோஷ்னலாக பண்ணக்கூடாது.
சோ என்னாச்சு இங்க வாலி என்ன பண்ணா நேரா சுக்ரீவனை அடிச்சு விரட்டினாலாம் அந்த ராஜ்யத்திலேருந்து. ஹி டிட் நாட் கெட் அ சான்ஸ் டு எக்ஸ்பிளைன் ஹிம்செல்ஃப், ஹி டிட் நாட் கெட் அ சான்ஸ் டு டேக் ஹிஸ் வைஃப் ஆர் சில்ட்ரன் ஆர் எனிபடி வித் ஹிம். என்னாச்சு ஒரு ஒரு தனக்குன்னு வந்து ஃபியூ ட்ரெஸ்ஸஸ் கூட எடுத்துக்கலையாம். தான் எந்த ட்ரெஸ்ஸை போட்டுருக்காலும் அந்த ட்ரெஸ்ஸோட ஓடினாலாம் சுக்ரீவன், துரத்தி துரத்தி அடிச்சாலாம் வாலி. அதுக்கப்புறம் என்னாச்சா இந்த மத்தங்க ஆசிரமத்துக்குள்ள வந்து அந்த மத்தங்க வனத்துல வந்து ஒளிஞ்சுண்டாலாம். அதுக்கப்புறம் ஹி ஃபெல் சேஃப் அங்க வந்து இருந்துட்டு இருந்தா. இதை சொல்லிட்டு ராமர் கிட்ட இதுதான் என்னோட கதை, அதனால்தான் எனக்கு வாலியை கண்டா பயம், எனக்கு வாலிக்கிட்டேயே நான் போகமாட்டேன், ஏன்னா நான் இந்த இடத்த விட்டு வெளில போனேனாலே வாலி என்னை வந்து கொண்டுடுவா அப்படின்னு சொன்னாலாம். அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கே போய் வாலியை கொண்டுடலாமா அப்படின்னாராம் ராமர். உடனே நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்கோ, நீங்க எவ்வளோ பவர்ஃபுல் நான் பார்க்கணும், ஏன்னா வாலி கண்ணா பின்னான்னு பவர்ஃபுல் அப்படின்னு சொன்னாலாம். அப்படியா வாலி என்ன பவர்ஃபுல் எனக்கு கதையை சொல்லு அப்படின்னு சொன்னாலாம் ராமர். உடனே சொன்னாலாம் துந்துபி அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தாலாம். இந்த துந்துபி ஆக்சுவலி மாயாவியோட பிரதர். மாயாவி துந்துபியோட டெத்தை பழி வாங்கறதுக்கு தான் வந்தாலாம். ஸோ யார் இந்த துந்துபி அப்படின்னா, துந்துபி ஒரு அசுரன். என்ன ஷேப்ல இருந்தா இந்த அசுரன் அப்படின்னா, ஒரு எரும மாடு மாதிரி இருந்தாலாம், பஃபல்லோ மாதிரி இருந்தாலாம், ரொம்ப நாள் தபஸ் பண்ணி 1000 எலிஃபென்ட்ஸோட பவரை கெயின் பண்ணிட்டு அங்கேருந்து குடு 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 குடுன்னு நேரா சமுத்திரராஜன் கிட்ட ஓடினலாம். சமுத்திரராஜன் கிட்ட போய், ஏய் சமுத்திரராஜனி, நீ இவ்வளோ பெருசா இருந்தா அவ்வளோ பவர்ஃபுல் நினைச்சுட்டு இருக்கியா, நீ என்கிட்ட வந்து சண்டை போடு அப்படின்னாலாம். அப்போ சமுத்திரராஜன் ஒரு ஹியூமன் ஃபார்ம் எடுத்துட்டு சொன்னாலாம், நான் பவர்ஃபுல்னு யாருப்பா சொன்னா, காத்தடிச்சாலே மேலையும் கிழியும் போறேன்னா எனக்கு பவரே கிடையாது, நீ ஒன்று பண்ணு, அந்த ஹிமாலயத்துல போய் அவாக்கிட்ட சண்டை போடு, என்னால உன்னோட சண்டை போட முடியாது, நீ ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னாலாம். அந்த ஹிமாலயம் பவர்ஃபுல்லானா, ஆ பயங்கர பவர்ஃபுல், எவ்வளோ டால் மவுண்டன்ஸ், எவ்வளோ ஸ்ட்ராங் மவுண்டன்ஸ், நீ போய் அந்த ஹிமாலயத்தோட சண்டை போடுனாலாம். சரின்னு இந்த துந்துபி ஒரு ஆரோ மாதிரி நேராக ஸ்ட்ரெயிட்டா ஹிமாலயத்துக்கு போனாலாம், ஒரு பஃபல்ல ஓடிக்குன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அதுலயும் 1000 எலிஃபென்ட்ஸோட பவர் இருக்கிற பஃபல்லோ, அந்த மாதிரி ஓடி நேரா ஹிமவான் கிட்ட போனாலாம். ஹிமாலயம் அப்படின்னு நம்ம இப்ப சொல்றோம் இல்லையா, அதோட ராஜா ஹிமவான். அப்போ அந்த ஹிமவான் சொன்னாலாம், என்னப்பா என்கிட்ட போய் சண்டை போடுறியே, ஒரு எலி கூட என்ன வந்து குடஞ்சிடும், நான் ஆஃப்டர் ஆல் இந்த ரிஷிகளோட உட்கார்ந்துட்டு இருக்கிறவன், என்கிட்ட போய் சண்டை போடுறியே, நானும் ரொம்ப ஓல்டு, ஒன்று பண்றியா, இந்த இந்திரனோட ஒரு புத்திரன் இருக்கான் வாலின்னு ரொம்ப பவர்ஃபுல் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவனோட வேணா போய் சண்டை போட அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு அந்த துந்துபி குடு 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 குடுன்னு திருப்பி கிஷ்கிந்தாக்கு வந்து வாலி கிட்ட போய், வாலி நீ என்கிட்ட சண்டை போடு அப்படின்னாலாம். அங்க கிஷ்கிந்தா கேட்ல, நான் என்ன சொன்னேன், வாலிக்கு இருக்கிற பேட் ஹேபிட், யார் சண்டை கூப்பிட்டாலும் போயிடுவா, இப்படியா பண்ணுவா. ஸோ அதனால நேரா இந்த வாலி அங்க வந்ததுக்கு அப்புறம், சரி சரி நாளைக்கு வா, நீ இப்போ உன்னோட ஒய்ஃபோட எல்லாம் இருக்க, இப்ப நீ தோத்து போனா உன் ஒய்ஃப்லாம் உன்னை பார்த்து சிரிப்பா, நாளைக்கு வா அப்படின்னு சொன்னாலாம் இந்த துந்துபி. இந்த வாலிக்கு வந்ததே கோவம், யாரடா பயல தோத்து போறது, இப்போ பார் அப்படின்னு சொல்லி அந்த துந்துபியோட கும்புக்குல அதை எடுத்து சுத்தி தூக்கி போட்டாலாம். இங்கேயோ தூக்கி போட்ட போது என்ன ஆச்சா, துந்துபி எவ்வளோ தூரம் போய் விழுந்து அப்படியே அந்த துந்துபியோட பிளட் எல்லாம் அப்படியே ஸ்பிளாட்டர் ஆச்சா. எங்க ஸ்பிளாட்டர் ஆச்சு, மத்தங்க வண்ணத்துல ஸ்பிளாட்டர் ஆயிடுவான். அங்க மத்தங்க மகரிஷி அப்போ தபஸ் பண்ணிட்டு இருந்தாராம், அவருக்கு பிடிக்கவே இல்லையா, அவரோட ஆசிரமம்லாம் எவ்வளோ சுத்தமா இருக்கும், அங்கே எவ்வளோ தபஸ் நடக்கிறது, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஆசிரமம் கோவில்கள் இதெல்லாம் ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும், அங்கே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த சாப்பிட்றதுக்கு கொடுக்குற அந்த கப்பை எடுத்து கீழே போடுறது, அப்புறம் சாப்பாட்டை அங்கே கொடுக்குற பிரசாதத்தை கீழே ஃபுல்லாக சிந்தி வைக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது, நம்மளால முடிஞ்சது யாரோ போட்டிருந்தா கூட அதை எடுத்து டஸ்ட்பினில் போட்டுட்டு வரணும், நம்மளாம் கல்ச்சர்டு பீப்புள் இல்லையா, இந்த வாலி மாதிரியா இருக்கும் நம்ம. ஸோ என்னாச்சும் அந்த மத்தங்க மகரிஷிக்கு ரொம்ப கோவந்தான், அவர் சொன்னாராம், யார் இந்த இடத்துல இது மாதிரி அசுத்தம் பண்ணாங்களோ அவளோட தலை 1000 பீசஸா வெடிச்சு போயிடும் அவங்க இங்க என்டர் பண்ணாலே, அதனால்தான்
சுக்ரீவனிப்போ மத்தங்க வனத்துல இருக்கா. ஏன்னா வாலியால அந்த இடமே என்டர் பண்ண முடியாது. என்டர் பண்ணா வாலியோ வாலியோட ஃபாலோவர்ஸோ யார் அங்க என்டர் பண்ணாலும் அவ்வளோ ஆளோட தலை 1000 பீசஸா வெடிச்சு போயிடும்னு மத்தங்க மகரிஷி சபிச்சுட்டாராம். அதனால சுக்ரீவ மகாராஜா அந்த இடம் தான் நமக்கு சேஃபஸ்ட் அப்படின்னு போய் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட அங்க உட்காந்துட்டு இருக்கானா. இது மாதிரி இந்த கதை சொல்லிட்டு அதனாலதான் நான் இங்க உட்காந்துட்டு இருக்கேன். இவ்வளோ பவர்ஃபுல் என்னோட அண்ணா, இப்ப சொல்லுங்க எப்படி நம்ம அவரை ஜெயிக்கிறது அப்படின்னு சொன்னாலாம். இந்த வாலிக்கு இன்னொரு பவரும் இருக்கான். என்ன பவர் அப்படின்னா அவரோட கழுத்துல ஒரு செயின் இருக்கான். இந்த செயின் கிஃப்ட் பண்ணது இந்திரன், அவரோட அப்பா. இந்த செயின் போட்டிருந்தா யாரோட சண்டை போடுறாலோ அவளோட பவர் பாதி வாலிக்கு வந்துருமா. ஸோ வாலியோட பவர் 100னா ஆப்போனண்டோட பவர் 100னா ஆப்போனண்டோட பவர் 50 ஆயிடும், வாலியோட பவர் 150 ஆயிடும். எவ்வளோ அன்இக்குவல் வார் ஆகும் இல்லையா. இவ்வளோ பவர்ஃபுல் வாலி, அதனால்தான் வாலியை யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு எல்லாத்தையும் சொன்ன உடனே லக்ஷ்மர் சிரிச்சிட்டாலாம். லக்ஷ்மர் சிரிச்சுட்டு சொன்னாலாம், சரி என்ன பண்ணா நீங்க நம்புவே அப்படின்னாலாம். அப்போ உடனே சொன்னாலாம், இங்க பாருங்கோ அங்க பாருங்கோ அந்த துந்துபியோட ஸ்கெலட்டன் இன்னும் அங்கதான் கிடக்கு, அந்த ஸ்கெலட்டனை உங்களால தட்டி விட முடியுமா அப்படின்னு சொன்னாலாம். ராமர் தன்னோட ஒரு விரலால இப்படி தட்டினாலாம் அது போய் 10 யோஜன தூரம் போய் விழுந்துதான். அவ்வளவு தூரம், கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர்ஸ் தள்ளி போய் விழுந்துதான். அது மாதிரி போய் விழுந்த உடனே சுக்ரீவன் பார்த்துட்டு ஹி வாஸ் இம்ப்ரெஸ் பட் நாட் சோ இம்ப்ரெஸ். ஏன்னா சுக்ரீவனுக்கு என்னாச்சு, அந்த துந்துபி வந்து இட் வாஸ் ஹி வாஸ் வித் ஃபுல் ஃபிளஷ் அண்ட் பிளட், அப்போ எவ்வளோ ஹெவியா இருக்கணும், அதை வாலி தூக்கி போட்டா இது வெறும் எலும்பு கூடு தானே அப்படின்னு மனசுல ஒரு சந்தேகம் வந்துதான். அப்ப சொன்னாலாம், இந்த வாலி இந்த சால விருட்சங்கள், சால் ட்ரீஸ் இருக்கு, இந்த சால விருட்சங்களை அப்படி தூக்கி பந்தாடுவா உங்களால அதுல உங்களோட அம்பு போகுமா அப்படின்னு கேட்டாலாம். உடனே ராமர், 7 சால விருட்சங்கள் வரிசையா இருக்கிறத ஒரே அம்பால தொலைச்சுன்னா அதை ஃபுல்லா கட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஏரோ கீழே பூமி வழியா பாத்தாள லோகம் வரைக்கும் போயிட்டு திருப்பி வந்து அதே ஏரோ ராமரோட அந்த குவர் இருக்கு இல்லையா, எங்க அந்த ஏரோஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காளோ அதுக்குள்ள வந்து உட்காந்துதான். அதை பார்த்த உடனே சுக்ரீவன், நீங்க என் ஃப்ரெண்டு நீங்க என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருந்த சுக்ரீவன் இப்ப நேரா வந்து காலில் விழுந்தாராம். ஐயா தெய்வமே அப்படின்னு வந்து காலில் விழுந்தாராம். அது மாதிரி காலில் விழுந்துட்டு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னலாம். சரி நம்ம போய் உங்களை இந்த வாலியோட ட்ரபுள்லேருந்து காப்பாத்தலாம் அப்படின்னு ராமர் சொன்னாலாம். அதோட இந்த எபிசோட் ஆச்சு. சீதாராம்.